நீ ஒரு புது நண்பரோட தான் இன்னைக்கு உட்காந்து நம்ம பாட்காஸ்ட் பண்ண போறோம். அனுராக் வேற நாங்க வந்து தலைவன் கிட்ட சொல்லாம தான் கூட்டிட்டு வந்திருக்கோம். ஏன்னா வீடியோல வச்சு ஓபன் பண்ணாதான் வந்து சர்ப்ரைஸா இருக்கும். நம்ம லைஃப்ல வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து ஃபர்ஸ்டா பண்ண விஷயம் மறந்துருப்போம். ஆனா இந்த முதல் காதல் எப்படி கிஸ் பண்ண அந்த சுத்தி கிளைமேட் இவர் வந்து யாருன்னு பார்த்துட்டீங்கன்னா, இவரோட பேர் வந்து சாய் விகாஸ். இன்ஸ்டாகிராமில் ஸ்டார்ட் வித் சாயின்னு சொல்லி ஒரு பேஜ் இருக்கு வச்சிருக்கேன். இவர் எப்படி நம்ம ஃப்ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நான் வந்து ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக்குன்னு உங்களுக்கு தெரியல. அவன் வந்து அப்போ நான் ஜிம் போகும்போது பார்த்து இவர் வந்து டேக் ஆனார். பயங்கரமான ஒர்க் அவுட் கை இவர். கைஸ், இப்போ நீங்கள் வந்து டீனேஜ் வயசில் பார்த்துட்டிங்கன்னா, நம்ம பலான விஷயங்கள் எல்லாம் நம்ம பண்ணியிருப்போம். செய்யக்கூடாத செயல்கள் எல்லாம் கொஞ்சம் நிறைய செஞ்சுருப்போம். அண்ட் இதில் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம வந்து பண்ண சம்பவத்தில் எப்படி சொல்கிறது, முதல் சம்பவம், அதாவது சம்பவம்னா இவங்க வந்து வேற மாதிரி நினச்சிட்டு போகிறாங்க. சம்பவம்னாலே வந்து நீங்கள்லாம் நினைக்கிறது வந்து குட் ஃபெல்லாஸ்னாலே சம்பவம், அந்த மாதிரி அந்த சம்பவம் இல்லை. நம்ம லைஃப்பில் வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து ஃபர்ஸ்டாக பண்ண விஷயம் மறந்துருப்போம். ஆனால் இந்த முதல் காதல் என்ன வேணாலும் மறந்துடலாம். ஆனா இந்த ஃபர்ஸ்ட் காதல் வந்து மறக்க முடியாது. ஃபர்ஸ்ட் லவ் பெஸ்ட் லவ், கரெக்டா? ஆனா நாங்க வந்து இப்ப அதை பேச போறது கிடையாது, அதுதான் கிடையாது. இன்னைக்கு நீங்க அதை தான் நினைச்சிருப்பீங்க, அதான் பேசுவேன். பட் அது கிடையாது. ஃபர்ஸ்ட் லவ்ல பண்ண ஃபர்ஸ்ட் கிஸ் பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம். ஓகே ப்ரோ, ஃபர்ஸ்ட் கிஸ், ஃபர்ஸ்ட் கிஸ் ஆ? எந்த ஏஜ்ல இல்ல, ஃபர்ஸ்ட் கிஸ் பத்தி நீங்க சொல்லணும். அது வந்து இப்ப என்னன்னா, இப்ப வந்து நான் ஃபர்ஸ்டா வந்து நான் ஒரு சைக்கிள் ஓட்டினா, நம்ம சின்ன வயசுல ஃபர்ஸ்ட் ஓட்டின சைக்கிள் தான் ஞாபகம் வரும். அந்த மாதிரி ஃபர்ஸ்டா சொல்வீங்களா? வற்புறுத்தி கூட்டிட்டு இன்னொன்னு ரெண்டாவது என்ன தெரியுமா, இந்த வந்து யூனிவர்சலா ஒரு அதாவது வந்து ஃபர்ஸ்ட் கிஸ் வந்து எங்க மம்மி தான் பண்ணிக்கும். எங்க அம்மாவுக்கு வந்து எப்படின்ட்டு அதெல்லாம் கிடையாது. இங்க அதெல்லாம் இல்ல, கிஸ் பண்ணியா இல்லையா அதுதான் மேட்டர். இங்க பண்ணனா பண்ணண்டா மாப்பிள்ளைன்னு ஒத்துக்கணும், சரிங்களா? அதாவது நீ வந்து சும்மா அப்படி குடுத்தன்னு சொல்ல கூடாது, கண்ணத்துல எப்படி எப்படி கிஸ் பண்ண அந்த சுத்தி கிளைமேட் பிடிச்சு நீ அந்த மாதிரி சுத்தி எல்லாம் டிம்மா இருக்கணும். அப்படியே லைட் நடுவுல வந்து இதுக்குதான் சொல்றேன், உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் பெஸ்ட். எனக்கு அந்த மாதிரிலாம் சொல்லு. அப்புறம் என்ன சாய்ந்து சாய்ந்து நீ இல்ல, என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஸ்டேட்டஸ் வைப்போம் அந்த சாங். அதனால என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா வந்துட்டு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அட பொம்மால என்னடா பெஸ்ட் பெஸ்ட் ஃப்ரெண்டுனா பையன்டா. டேய் இப்ப இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, நான் கே கிடையாது, அவன் தான் கே. அவன் ஏன் அப்ப வந்து திட்டலன்னா, அவன் கே வைப். அவன் நான் வந்து ஆக்சுவலாக அந்த ஃபஸ்ட்டு கிஸ் வந்து நான் அடிக்க கிடையாது. எனக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு கிஸ் வந்து கொடுத்தாங்க. அது வந்து யார் என்ன ஏதுங்கிறத வந்து நான் மென்ஷன் பண்ண விரும்பலை. எங்கே அப்படின்னா, அது வந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன். இன்வைட் பண்ணாத ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு நான் போனேன். அந்த பர்சனை தான் வந்து பார்க்கறதுக்கு போனேன். போன இடத்துல தான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் வந்து நடந்துச்சு. இன்விடேஷன் சாப்பிட போல மொய்யாது வச்சியா? மொய்யாது வச்சியா? இல்லடா, வேற விருந்து சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு வந்துட்டேன்டா. அஸ்வத், இப்ப அந்த கிஸ் ஓகே அஸ்வத், அது வந்து ஃபர்ஸ்ட் கிஸ்ங்கறனால நீ எப்படி ஃபீல் பண்ண? எப்படி ஃபீல் பண்ணனா, இட் வாஸ் அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட். ஒரு
ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அது நீ அடிக்கலையா? ஆஹா, நான் அடிக்கல. அவ்வளவு அடிச்சோடனே நீ வந்து எப்படி அது என்னடா எக்ஸ்பிரஷன் இது? ஐயோ சாமி, என்ன எக்ஸ்பிரஷன்ல அப்படி என்னோட ஃபர்ஸ்ட் லவ் அவங்க கூட தான் நடந்தது. அவங்க தான் அந்த லாஸ்ட் லவ்வும் போயாச்சு. அது ஒன்றும் பிரச்சனை இல்ல. அது வந்து உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்கும் பல பேருக்கு அந்த மாதிரி அடி வாங்கிருக்காங்க. பிரச்சனை இல்லங்கும் போது ஒண்ணும் பிரச்சனை. அந்த ஒரு மெமரபிளான விஷயம் வந்து அதை பார்க்கு நினைக்கிறேன். பிளேஸ் ஞாபகம் இல்ல, சுத்தி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஒரு நாலு பேர் இருக்காங்க. என்னோட கிரஷ்கம் லவ்வரும் இருந்தாங்க. அந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ட்ரிகர் பண்ணி என்னை வந்து அவங்கள கிஸ் பண்ண வச்சாங்க. இவ்வளோ பேசுறீங்கள, கிஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கிஸ் பண்ண வச்சாங்க. அவங்க வந்து கன்னத்துல ஃபர்ஸ்ட் கிஸ் பண்ணாங்க. அந்த செக்மெண்ட் ஃபர்ஸ்ட் கிஸ் என்ன ட்ரிகர் பண்ணாங்க, நான் வந்து கன்னத்தை பிடிச்சி ஐகே கிஸ். அது ஒரு செகண்ட் ஃபிராக்ஷன், அவ்வளோதான். குளிக்கும் போது இப்படி எல்லாம் மாதிரி ஒரு சூப்பரான விஷயம். எல்லாருக்கும் வரதுதான். இது ஸ்ட்ரேஞ்சானா இல்ல? இது ஸ்ட்ரேஞ்சா? இதெல்லாம் நிறைய இவன் சொல்றதுல எங்க போறது? என்ன ப்ரோ வந்து ஃபன்னா சொல்லுவாருன்னு நினைச்சேன். கொஞ்சம் எக்ஸ்லோ நினைச்சு கொஞ்சம் ஃபீல் பண்றது பரவாயில்ல. விடுங்க, அது இப்ப தலைவன் வந்து ஜிம்ல இறங்கி இருக்காங்க. இல்ல இல்ல, லவ் இருக்கும் போதே அதெல்லாம் லவ் இருக்கும் போது ஜிம் மாதிரியா? நான் இன்னும் கொஞ்சம் எதிர்பார்த்தேன். இல்ல இல்ல, நம்மளுக்கு அவ்வளவுதான். அதுவே 1 வீக் தூக்க வரலாம் பாத்துக்கோங்க. இன்னும் 2 கிஸ் கொடுத்துருந்தா அதோட ஏன்டா சொல்ல மாட்டீங்க அப்படின்ட்டு இப்படியே போட்டுதான் ஒண்ணு வந்து தேருமா பாக்குறான். எனக்கு தெரிஞ்சு கரெக்டா இருக்கு வீடியோக்கு. மத்தது அதெல்லாம் சொன்னீங்கன்னா இங்க பாரு, இவன் வந்து ஃபீல் பண்ணிட்டான் என்னன்னா வந்து அப்படின்னு சுத்தி மழைங்கறனால ஒரு ஈவினிங் மாதிரி ஆகும்போதே மழை பேய ஆரம்பிச்சிடும். ரொம்ப என்ன சொல்றது, டிம் ஆயிரும் கிளைமேட்டு, சரிங்களா? அப்ப என்ன ஆச்சு, நானும் அவளும் வந்து அதிசயமா அப்பதான் வெளியே வந்தான். போய் என்ன பண்ணோம், காஃபி குடிக்கலான்னு போனோம். போய் இந்த மாதிரி காஃபி குடிச்சிட்டு அப்படியே ரெண்டு பேரும் நடந்து போனோம் ப்ரோ. கை பிடிச்சிட்டு அப்படியே எப்படி தெரியுமா, ஒரு இடத்துல நின்னோம். நின்று பேசிகிட்டு இருக்கும்போது எப்படின்னா அது கொஞ்சம் க்ளோஸ்டு ஸ்பேஸ் மாதிரி இதாது, அவ்வளோவா தெரில. என்ன பண்ண, டக்குன்னு வந்து இந்த மாதிரி, அதுவும் நான் கொடுக்கல ஃபஸ்ட்டு கிஸ்,
என்ன பண்ணா பேசிட்டு போது பச்சை நீங்க ஒண்ணு அடிச்சா ப்ரோ ஏண்டா மறக்க முடியுமா அது டக்குனு குடிச்சோடனே என்னாச்சு அப்புறம் நான் அப்புறம் எனக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஒரு மாதிரி சைய சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன் நான் சிரிச்சதுக்கு அப்புறம் என்னாச்சு அப்புறம் திரும்ப அந்த மாதிரி பேசும்போது நான் கொடுத்துட்டேன் ஓகே ஒரு வாரம் எனக்கு ஒரு மாசம் தூக்கம் வரல மறக்கவே முடியல கண்மணி அங்கதான் சாரோட பிள்ளையார் சொல்லி ஆரம்பிச்சிருக்கு அதுக்கப்புறம் அப்புறம் சுத்த விட்டான் கடைசியில ஒரு கிஸ் போட்டு ஒரு வருஷம் போட்டு அப்படியே அந்த இந்த வேலாயுதம் படத்துல விஜய் சொல்லுவான் பாத்தியா அனுஷ்கா கையெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் இது போதுங்க ஒரு வாரத்துக்கு தாங்கும் அந்த மாதிரி எனக்கு ஒரு மாசம் அப்படியே அந்த இதுலயே சுத்திட்டு இருக்கே ஐயோ டேய் அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான் இன்னொனே செஞ்சான் பை பையா அப்புறம் பை பையா அவரு மாதிரி தெரிஞ்ச மாதிரி எனக்கு கிஸ் குடுக்கற எல்லா லவ்வும் கடைசியில பை பை என்ன நினைக்கிறேன் கண்ணெல்லாம் நான் அப்படியே மூடி கொஞ்ச நேரம் ஒரு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டு அங்க இருந்து ஒரு மாசம் எப்படி இருந்துச்சு சொல்லு என்னடா இப்படி இப்படி ஏதோ ஜாக்கெட் கலர் ரியாக்ஷன் என்னடா அப்படி அப்படி இருந்துச்சு அது அப்படி இருந்துச்சு அது சாப்பர் ஒரு கிஸ் வக்காளி சொத்தெழுதி வச்சிடலாம் போல இருந்துச்சு அந்த மாதிரி இருந்துச்சு கிஸ் ஆட்டி என்னடா கிஸ் அது வந்து இதுதான் என்னோட கிஸ் ஃபர்ஸ்ட் கிஸ் தட்ஸ் a very best story best kiss thank you எல்லாம் அப்படின்னு வேற ஏதாச்சும் நீங்க தெரிஞ்சுக்கணும் நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல வந்து ஏதாவது சொல்லுங்க மேட்டுப்பாளையம் மீண்டும் இன்னொரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் வாங்கடா போலாம் இன்ஸ்டாகிராம் ஐடி செக் பண்ணிக்கோங்க